பென் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு பெல் ஐக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதுல வந்து ஆல் நோட்டிபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்றது கரெக்டா அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவாணன். இந்த பயில நம்ம என்ன பார்க்கலாம்னா கமேலா மரம் ஒரு மரத்தை பற்றி பார்ப்போம். அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த கமேலா மரம் வந்து பாரதம் முழுக்க முதல் காடுகளில் வந்து வளரக்கூடிய ஒரு மரமாக இருக்குது. இதோட உயரம் பார்த்தீங்கன்னா 8-15 மீட்டர் வரைக்கும் தான் இது வந்து வளரக்கூடிய மரமாக இருக்கு. இதோட இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா குரங்கு மஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க, குண்டஞ்சால மரம் சொல்லுவாங்க, குஞ்சனத்தின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான வேறு பெயர்களாலும் இந்த மரம் வந்து அழைக்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா ஆண் ஒரு மரத்தில் வந்து ஆண் பூக்கள்னா அது தனியாக இருக்கும், இன்னொரு மரத்தில் வந்து பெண் பூக்கள் தனியாக இருக்கும், தனித்தனியாக தான் இருக்கும். ஆண்களோட ஆண்கள் மலர் எப்படி இருக்கும்னா பூ அதோட கதிர்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், பெண்களோட பூ கதிர்கள் வந்து ரொம்ப சிறுசாக இருக்கும். இதுதான் வந்து அடையாளப்படுத்தி வித்தியாசப்படுத்தி சொல்லுவாங்க. இதோட கலர் பார்த்தீங்கன்னா பழுப்பு மஞ்சள் நிறத்தில் இது காணப்படும். இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மருத்துவத்துக்கு வந்து ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதோட இலையை வந்து கால்நடை தீவனத்தை பயன்படுத்துகிறாங்க. இதில் வந்து டேனின் ஹைட்ரோசைனிக் ஆசிட் இருக்குது, அதனால மருத்துவ குணம் வாய்ந்ததாகவும் இருக்கு. கமேலா வந்து இதை வந்து பொடி இதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த பவுடர் வந்து சாயம் ஏற்றத்துக்கு இதை தான் வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. பட்டு துணிக்கு, கம்பளி துணிக்கு இதிலெல்லாம் வந்து கமேலாவால் தயாரிக்கப்பட்ட அந்த பவுடரை அந்த பொடியை வந்து சாயம் ஏற்றுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இது ரெண்டு விதமாக அந்த கமேலா பொடியை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. எப்படின்னா நெற்றுக்களை வந்து முதிர்ந்த நெற்றுக்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. கலெக்ட் பண்ணி அதை அடித்து சலித்து நொறுக்கி அதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, அதாவது சலித்து பவுடர் பண்ணி எடுக்கிறாங்க. இன்னொரு முறை பார்த்திங்கன்னா அதே முதிர்ந்த நெற்றுக்களை தண்ணியில் ஊற வச்சு பிசைஞ்சு அதோட இது வந்து அடியில் தங்கும். அந்த பவுடர் அடியில் தங்கின பிறகு அந்த தண்ணியை பிரித்து எடுத்துட்டு அந்த அடியில் தங்கினதை மட்டும் உலர்த்துவாங்க. உலர்த்து அப்படி இருந்து அந்த பவுடரை கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டு வகைகளை அந்த கமேலா பொடியை வந்து கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இதோட மருத்துவ குணம் இதோட செய்கைன்னு பார்த்தோம்னா பெருங்கழிச்சல் உண்டாக்கி வேதிக்கு இதை கொடுப்பாங்க. கல்கரைச்சி செய்கை உண்டு, கிட்னி ஸ்டோனு, கேல்பிளர் ஸ்டோனு அதுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்துவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இது அதிகமாக உருவாக்கும். இந்த கமேலா பவுடரை ஸ்கின் டிசீஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படின்னா 8 பங்கு நல்லெண்ணெயோட 1 பங்கு கமேலா பொடியை கலந்து அதை காய்ச்சுவாங்க. காய்ச்சி அந்த வரக்கூடிய எண்ணெயை வந்து தோல் நோய்கள் அதாவது படத்தாமரை, சொறி, சிரங்கு இந்த மாதிரி பலவிதமான தோல் நோய்களுக்கு இந்த கமேலா பவுடர் கொண்ட காய்ச்சப்பட்ட அந்த தைலத்தை வந்து மேல் பூச்சா பூசுவாங்க. இன்னொன்று இதோட வேரும் பார்த்தீங்கன்னா மருத்துவ குணம் கொண்டதாக இருக்குது. இதில் வந்து இந்த வேறு இலை இந்த கமேலா பொடி மூணுமும் பற்றி அரைப்பாங்க. அரைச்ச பிறகு அதை வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை எடுத்து தேனில் கலந்து கொடுப்பாங்க. இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துகிற தன்மை வந்து உண்டு. இன்னொன்று மரம் வந்து எப்படி இருக்குன்னா சிவப்பு சாயலில் சாம்பல் நிறத்தில் இருக்கும், கொஞ்சம் பளபளப்பாகவும் இருக்கும். இந்த மரம் வந்து விறகுக்கு வந்து அதிகமாக பயன்படுறது. இதுக்கு விறகுக்கு நல்ல ஒரு மரமாக இந்த கமேல மரம் இருக்கிறது அந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மரத்தை பயன்படுத்தி கடை சரக்குகள் செய்வாங்க. வீட்டு பொருட்கள், சட்டங்கள் செய்யறதுக்கு இந்த மரத்தை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மரமும் பார்த்து நீடித்து உழைக்கக்கூடியதாக இருக்கிறதால இதை மற்ற விஷயங்களுக்கும் இந்த மரத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. இதோட பயிர் முறை 3 விதமாக இதை வந்து பயிரிடுறாங்க. படுகை மண் தான் இதுக்கு வந்து ரொம்ப ஏற்றது பயிர் செய்யறதுக்கு. இது வந்து முதல்ல எப்படின்னா நேரடியாக விதைகளை தூவி பயிரிட செய்கிறாங்க. இன்னொன்று நாற்றுகள் நட்டு அந்த நாற்றுகளை பயிர் செய்கிறாங்க. இன்னொன்று நாற்று குச்சிகள் தயாரித்தும் பயிர் செய்கிறாங்க. இந்த மாதிரி 3 விதமாக இந்த கமேலாவை வந்து பயிரிடுறாங்க. இந்த முறையில் விவசாயிகள் இந்த பயிரிட்டு பலன் அடையலாம். நன்றி.